ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. தினம் ஒரு பாசுரம். நாலாயிர திவ்ய பிரபந்தம் மூன்றாவது பாசுரம். பெரியாழ்வார் அருளி செய்த திருப்பள்ளாண்டு பாசுரம் மூன்று. வாழாட்பட்டு நின்றுள்ளீரேள் வந்து மண்ணும் மனமும் கொள்மேன். கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம். ஏழாட்காலும் பழுப்பிலோம் நாங்கள் இராக்கதர் வாழிலங்கை. பாழாலாக படை பொருதானுக்கு பள்ளாண்டு கூறுதுமே. பெரியாழ்வார் முதல் இரண்டு பாசுரங்களில் பார்த்தீங்கன்னா பெருமான வாழ்த்தி அவர் நல்லா இருக்கணும்னு மங்களாசாசனம் பண்ணினார் இல்லையா. அதற்கடுத்து மூன்றாவது பாசுரத்தில் யாரெல்லாம் சேர்ந்து போய் பகவானை இப்பொழுது வழிபடணும் அப்படின்றதெல்லாம் இப்போது ஒவ்வொருத்தரையும் யாரெல்லாம் ஒன்றா சேரலாம் அப்படின்னு சொல்ல போகிறார். மூன்றாவது பாசுரத்தில் வாழால் பட்டு நின்றுள்ளீரேல் வந்து, அதாவது நாம் எல்லோரும் இந்த சம்சாரம் அப்படின்ற சாகரத்தில் இந்த கர்ம வினையில் சிக்கி கொண்டு நான் என்னுடையது எனக்காக அப்படின்னு இந்த கர்மத்திலேயே உழன்று கொண்டு இருக்கிறோம் இல்லையா. இப்படி இருக்கிறவங்க மத்தியில் பகவானுக்காக, பகவத் விஷயத்துக்காக, பகவத் சங்கல்பத்துக்காக, பகவத் கைங்கரியத்துக்காகன்னு சொல்லி பகவானுக்காகவே வாழ்கிறவங்களை, பகவானுக்காகவே இருக்கிறவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக, யாருக்கு பெருமாளுக்கே கஷ்டமாக. அதனால் இந்த சம்சார சாகரத்தில் இப்படியும் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க நீங்களாவே முன்னாடி வந்து நில்லுங்க. அதான் வாழால் பட்டு நின்று உள்ளீரேல் வந்து, நீங்களாவே முன்னாடி வந்துருங்க. பெருமாளாக வந்து தேடி கண்டுபிடிக்கிறன்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இதற்கு ஆழ்வார் ஆச்சாரிய சீலர்கள் வந்து வியாக்கியானத்தில் எடுத்துக்காட்டது சொல்கிறாங்கன்னா, அன்று ராவண ராம யுத்த சமயத்தில் நாகபாசத்தை போட்டு எல்லோரையும் வீழ்த்திடுறாங்க இல்லையா. அப்போது வீஷணரும் சிறிய திருவடியான ஆஞ்சநேய பெருமாளும் பார்த்தீங்கன்னா, இந்த போர்க்களத்தில் யாராவது உயிரோடு இருக்காங்களாம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி தேடி அலைஞ்சாங்களாம், யாராவது உயிரோடு இருக்காங்களான்றதை கண்டுபிடிக்க. அதே போல தான் பெருமானும் பார்த்தீங்கன்னா, இந்த சம்சார சாகரத்தில் நாம் எல்லோரும் உழன்று கொண்டு இருக்கிறோம். அப்படி உழன்று கொண்டு இருப்பவர்களுக்கு மத்தியில் யாராச்சும் ஒருத்தராவது பகவத் சங்கல்பம், பகவத் சேவை, பகவத் கைங்கரியம்னு இருக்காங்களான்னு தேடிக்கிட்டு இருக்காராம். அவர் தேடி கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே நம்முடைய ஸ்வரூபத்தை அவர் வந்து ஆராய்ச்சி செய்து அவர் கண்டுபிடிப்பதற்கு முன்னாடியே நீங்களாவே முன்னாடி வந்துருங்க பகவான்கிட்ட. வாழால் பட்டு நின்று உள்ளீரேல், அப்படி யாராவது இருந்தீங்கன்னா முன்னாடி வந்துருங்க. வந்து மண்ணும் மனமும் கொள்மின், அதாவது ரொம்ப பெரிய தத்துவத்தை இங்கே வந்து பெரியாழ்வார் வந்து பறைசாற்றுறார். என்னென்னா, பகவானுக்கு நாம் எல்லாம் அடிமைகள், அடிமைப்பட்டவர்கள், அடியார்கள், அடியோம் என்பதை பறைசாற்றுவதற்காக அடியோம், அதாவது ஒரு அடிமைக்கு எழுதி தரக்கூடிய ஒரு ஒரு சாசனத்தில் பார்த்திங்கன்னா மண்ணும் மனமும் என்பது ரொம்ப முக்கியம். அதாவது இந்த பகவானுடைய அடிமைகளுக்கு, அடிமைகள்லாம் நீங்கள் வேற எந்த அடிமையும் யோசிக்காதீங்க, பகவானுடைய அடிமைகளான நமக்கு இந்த மண்ணும் மனமும் என்பது ரொம்ப முக்கியமாக. அதாவது மண்ணுனா என்னென்னா, பகவத் கைங்கரியத்தை பார்த்தோன்னா எந்த ஒரு மங்களகரமான நிகழ்ச்சிகள் தொடங்கினாலும் அங்குரார்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தினுடைய மண்ணை கொண்டு தான் என்ன பண்ணுறோன்னா கைங்கரியங்கள் தொடங்கப்படுது. அதே போல் மனமாவது மண்ணும் மனமும்னா என்னென்னா, எந்த ஒரு திருமண காரியங்கள், பகவானுடைய திருமணங்கள், இது போன்ற சுப காரியங்கள்லையும் நாம் எல்லோரும் ஒரு அபிமானிகளாக இருந்து
அந்த நிகழ்ச்சியில் அந்த கைங்கரியத்தில் பங்கு பெறணும். அதுதான் மண்ணும் மனமும், இந்த இரண்டு கைங்கரியமும் இந்த இரண்டும் தான் கைங்கரியம் நம்முடைய பகவத்தினுடைய, இந்த இரண்டும் தான் நம் பகவானுடைய கைங்கரியத்தில் மூலதனம். அதே தான் மண்ணும் மனமும், இந்த இரண்டையும் பெற்றுக்கொள்ளுங்கள். பகவானுடைய அடிமைகளாக நீங்களாகவே முன்ன வந்து இதை வாங்கிக்கங்க. பகவானே உங்களை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கறன்றது கஷ்டம். அதனால் இப்படி யாராவது இந்த சம்சார சாகரத்தில் இருந்தீங்கன்னா அவங்க நீங்களாகவே முன் வந்து இந்த மண்ணும் மனத்தையும் கொள்மின், நீங்களே வாங்கி கொள்ளுங்கள், நீங்களே சீகரியுங்கள் அப்படின்ற இந்த மிகப்பெரிய தத்துவத்தை தான் முதல் வரியில் சொல்கிறார். வாழால் பட்டு நின்று உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொள்மின். சரிப்பா, அடுத்து இரண்டாவது வரியில் என்னென்னா, கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலுட்டோம். அதாவது முதல்ல வாழால் பட்டு பகவத் கைங்கரியம் பகவத் கைங்கரியம் அப்படின்னு இருக்கிறவங்க, இங்கே கூழால் பட்டு, அதாவது நீ சாப்பாடு போட்டுட்டா போதும் எல்லாமே போ, இந்த லோகத்தில் நாங்கள் எந்த வேலை வேணால் செஞ்சுருவோம், எப்படி வேணால் இருந்துருவோம் அப்படின்னு சோற்றுக்கே அடிமைப்பட்டு கிடப்பவர்கள். பகவான்னா யாருன்னு தெரியாது, பகவத் கைங்கரியம்னா ஒன்றுமே புரியாது. அப்பேற்பட்டவங்க யாராவது இருந்தால், கூழாட்பட்டு நின்றீர்களை அப்படி யாராவது இருந்தீர்கள்னா, எங்கள் குழுவினில் புகுதலுட்டோம், உங்களை எங்கள் குழுவில் சேர்த்துக்க மாட்டோம், விரைந்து நீங்கள் எல்லோரும் வாழால் பட்டு நில்லுங்க, அதாவது எம்பெருமானே பகவத் கைங்கரியமனே மாறுங்க, அப்படி மாறினீங்கன்னா தான் நீங்கள் வந்து பகவானை எளிமையாக சென்றடைய முடியும். இந்த கூழால் பட்டு சோற்றுக்கே அடிமைப்பட்டு இந்த லோக விஷயத்திலேயே அடிமைப்பட்டு உழன்று இந்த கர்ம பந்தத்திலேயே சிக்கி இருந்தீங்கன்னா இந்த குழுவிலே உங்களை சேர்த்துக்க மாட்டோம். அதுதான் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுமினில் புகுதலொற்றோம். சரி, அடுத்த வரியில் ஏழாட்காலும் பழுப்பிலோம் நாங்கள் இராக்கதர் வாழ் இலங்கை. இப்போ இந்த வாழாட்பட்டுக்கும் கூழாட்பட்டுக்கும் என்னப்பா, நீங்கள் பகவத் கைங்கரியம்னு இருக்கீங்க, நாங்கள் சாப்பாட்டு கைங்கரியம்னு இருக்கோம், இப்படி இரண்டு இருந்தால் என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்களாம். அதுக்கு இப்போ ஆழ்வார் பதில் சொல்கிறார், ஏழாட்காலும் பழுப்பிலோம் நாங்கள், நாங்கள் ஒரு முறை இந்த ஒரு பிறவியில் பகவத் கைங்கரியம் ஒன்றே கதி, பகவானே கதின்னு இருந்துட்டோம்னா ஏழாட்காலும் எங்களுக்கு முன்னாடி மூன்று தலைமுறைகள், எங்களுடைய தலைமுறை எங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள்னு இப்படி ஏழு தலைமுறைகளுக்கும் பழுப்பிலோம் நாங்கள். இந்த ஏழு தலைமுறைகளுக்குமே எந்த ஒரு குறைகளும் இருக்காது, அவர்கள் எல்லோரும் குற்றமற்றவர்களாகி விடுவார்கள், அவர்களை எல்லோரும் பெருமாளே ரட்சிப்பார். இந்த ஒரு பிறவியில் நீ சரணாகதி அவனிடத்தை அடைஞ்சிட்டிங்கன்னா, அவனிடத்திலே அடிமைப்பட்டு விட்டீர்கள், அவனுடைய அடியார்களாக மாறிட்டிங்கன்னா, உம்முடைய ஏழு தலைமுறையினரையும் பெருமாள் என்ன பண்ணிப்பார்னா பார்த்துப்பார். அடுத்து ராக்கதர் வாழ் இலங்கை, இந்த ராட்சசர்கள் எல்லாம் வாழக்கூடிய இலங்கை. இந்த இலங்கைன்றது என்னென்னா, ரொம்பவே மோசமான அரக்கர்கள் எல்லாம் வாழக்கூடிய இடம் இல்லையா, ரொம்ப தீமையான செயல்கள் நடக்கக்கூடிய இடம், அந்த தீமைக்கு அரணாக மதில் சுவர்களும், அந்த இலங்கையை சுற்றி கடலுமே ஒரு அரண் போல் என்ன பண்ணுதுன்னா அந்த தீமை நடக்கிறத பாதுகாக்கிறதுக்காக கட்டி வச்சுருக்காங்களாம். அப்பேற்பட்ட இலங்கை ராக்கதர் வாழ் இலங்கை, பாழாலாக படை பொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. கடைசி வரியில் பாழாலாக படை பொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. இலங்கையில் எல்லோருமே ராட்சசர்கள் இல்லை, அங்கேயும் பார்த்தீங்கன்னா விபீஷணன் முதலானோர்கள் வந்து இருந்தாங்க, சீதாபிராட்டி தாயாரும் அங்கே தான் சிறைப்பட்டு இருந்தாங்க. அப்போது அந்த நல்லோர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் இல்லையா, எல்லோரையும் ஒரேடியாக இலங்கையை அழிச்சு விட்டுருக்கலாம். பகவான் நினைத்திருந்தா, பகவான் இந்த புவிக்கு வந்ததற்கான முக்கியமான சங்கல்பமே என்னென்னா
இலங்கேஸ்வரனான ராவணனை சம்ஹாரம் பண்ணணுன்றதுக்காக தான் வந்தார். வந்தவர் உடனே வந்து ராவணனை சம்ஹாரம் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனால் செய்யலை, பொறுத்தருளினார். எதற்காகனா அங்கே இருக்கக்கூடிய எந்த பாவமும் செய்யாத விபீஷணன் முதலானோரை தன்னிடத்தே சரணாகதி படுத்தி அவர்களை காத்து ரட்சித்து விட்டு அதற்கு பிறகுதான் ராவணன் முதலான பாவங்கள் செய்தோரை எல்லாரையும் என்ன பண்ணார்னா அழித்து அருளினார். அப்போது பாழாலாக படைப்பொருதானுக்கு இந்த பாவங்கள் செய்யாத இவர்களை காப்பதற்காக அந்த படை போரையே பொறுத்தருளினான் இல்லையா. போரை முதல் நாளே என்ன பண்ணியிருக்கலாம்னா ராவணன் அழிச்சிட்டு இருக்கலாம் அந்த போர்லையும் பார்த்திங்கன்னா. இருந்தாலும் போரில் அந்த நாகபாசத்தால் அடிபட்டு இப்படின்னு பல போராட்டங்கள் நடத்தி விபீஷணன் தன்னிடத்துல வந்து சரணாகதி பண்ண வச்சு இப்படி விபீஷணனை காப்பாற்றி அதற்கு பிறகு தான் யாரை அழித்தார்னா ராவணனை அழித்தார். அப்போ பொறுத்தருளினார் முதல்ல அந்த அந்த நாகபாசங்களெல்லாம் தன் மீது தன் மார்பின் மீது பட பொறுத்தருளினார். எதற்காக பொறுத்தார்? தன் அடியார்களை காப்பாற்றுவதற்காக, அங்கிருந்த விபீஷணனை காப்பாற்றுவதற்காக, தங்கிருந்த நாட்டாயாரை காப்பாற்றுறதுக்காக பொறுத்துறினார். அப்படி பாழாலாக படை பொறுத்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே, தன் கைகளிலே வில்லேந்தி கைகளிலே சிவந்து போகும் அளவுக்கு அடியாருக்காக காத்து கிடந்தவனை பொறுத்து அருளியவனுக்கு பல்லாண்டு காலம் அவன் நித்தியமாய் இருக்க வேண்டும் என்று இப்போ வாழால் பட்டுன்னு சொல்லி கூப்பிட்டார் இல்லையா, அவங்கக்கிட்ட சொல்கிறார், நாம் எல்லோரும் அவருக்கு பல்லாண்டு கூறுவோம், பல்லாண்டு கூறுதுமே, எல்லோரும் பல்லாண்டு கூறுங்கள் அப்படிங்கிறார். அப்படின்னு அழைத்து மங்களாசாசனம் எல்லோரையும் பண்ண வைக்கக்கூடியதாக பெரியாழ்வார் இப்பாசுரத்திலே அருளி செய்கிறார்.